السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله، وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده، وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على محمد وعلى آله وصحابته. اللهم حين اللهم على سنته، وأمتنا على ملته، واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين، وحسن أولئك رفيقا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس، إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العظيم. على وتر العالم نكرت عن بريون الله من ترنا متال இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய பிள்ளையார்கள், தோழர்கள், அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கடைபிடித்து வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது இந்த தாய் நாடு சர்வதேச மட்டத்திலே சில அழுத்தங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் முகம் கொடுத்திருக்கின்ற ஒரு கவலைக்குரிய சந்தர்ப்பம் இது. இந்த நிலையிலே இந்த நாட்டின் பிரஜைகள், இந்த நாட்டின் மைந்தர்கள் என்ற காரணத்தினால் எமது பங்கு பங்களிப்பு எப்படி எவ்வாறு அமைய வேண்டும் என்ற முக்கியமான ஒரு அம்சத்தை பற்றி இன்றைய குத்துபாவிலே உங்களோடு கலந்துரையாடலாம் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அகிலங்கை ஜம்மியத்து உலமா சபையும் முஸ்லிம் பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களமும் இன்றைய ஜும்மாவுடைய நாளிலே முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டுடைய பிரிக்க முடியாத ஒரு அங்கம் என்ற வகையில் இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்திலே எவ்வாறு தங்களுடைய பங்களிப்பை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பது பற்றி முஸ்லிம் சமூகத்துக்கு அறிவுறுத்துமாறு வேண்டியிருக்கிறார்கள். யார் அறிவுறுத்தினாலும், அறிவுறுத்தாவிட்டாலும் அத்தகைய ஒரு தார்மீக கடப்பாடு இந்த நாட்டுடைய பிரஜைகள் என்ற வகையில் இந்த நாட்டிலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. சிறப்பாக குறிப்பாக முஸ்லிம்களாகிய எங்களுக்கு இருக்கிறது என்பதை நிச்சயமாக உணர்ந்தவர்கள் நாங்கள். மதிப்புக்குரிய சகோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்திலே இனவாதத்துக்கு இடம் இல்லை.
கொமினலிசத்துக்கு இஸ்லாத்திலே இடம் கிடையாது. மொழிவாதத்தையும் இஸ்லாம் அங்கீகரிப்பதில்லை. பிரதேசவாதத்தையும் ஜாஹிலியத்தாக கருதுகிற மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்துடைய நிலைப்பாடு கோட்பாடு உம்மா உம்மத் என்ற நிலைப்பாடு. இஸ்லாத்துடைய பார்வை சர்வதேச பார்வை. இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இஸ்லாத்துடைய ஆன்மா என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இவ்வாறு இஸ்லாம் சர்வதேச சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. இனம் மொழி நாடு பிரதேசம் முதலான அனைத்து எல்லைகளையும் கடந்து உலகளாவிய மனித சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய அடியார்களாக பார்க்கிறது என்பது மிக பெரிய உண்மையாக இருப்பது போலவே இஸ்லாம் நாட்டுப்பற்றை எதிர்க்கிற மார்க்கம் அல்ல. இன உணர்வை முழுமையாக மறுக்கின்ற மார்க்கமும் அல்ல. நாடு என்பது ஒரு யதார்த்தம், தேசம் என்பது ஒரு யதார்த்தம், இனம் என்பது ஒரு யதார்த்தம், மொழி என்பது ஒரு யதார்த்தம். இஸ்லாம் தீனுல் ஃபித்ரா இயற்கையின் மார்க்கம். மனிதர்களது இயல்புக்கு மாற்றமாக இஸ்லாம் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்காது. மனிதர்களுடைய சுபாவத்துக்கு மாற்றமாக எந்த ஒரு நிலைப்பாட்டையும் இந்த மார்க்கம் எடுக்காது. இது இயற்கை மார்க்கம். எந்த மனிதனும் தனது இனத்தின் பால், தனது மொழியின் பால், தனது சமுதாயத்தின் பால், தான் வாழும் பூமியின் பால், நாட்டின் பால் ஈடுபாடு கொண்டவனாக இருப்பான் என்பது யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை இஸ்லாம் ஏற்று அங்கீகரிக்கிறது. ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் அதனை தனது கலாமிலே அல் குர்ஆனிலே வலியுறுத்துகிறான். யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இன்ன ஹலகனாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, உங்களை ஓர் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்திருக்கிறோம். இதுதான் இஸ்லாத்துடைய சர்வதேச பார்வை. நீங்கள் அனைவரும் நாடு இனம் மொழி பிரதேசம் அனைத்தையும் கடந்த நிலையில் ஓர் ஆண் ஓர் பெண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். அந்த வகையில் சர்வதேச ஒற்றுமையை இஸ்லாம் இந்த ஆயத்தின் முதல் பகுதியிலே சொல்கிறது. இரண்டாம் பகுதியிலே அடுத்த யதார்த்தத்தை சொல்கிறது. உங்களை நாங்கள் பல இனங்களாக அமைத்திருக்கிறோம், நேஷன்ஸ், பல குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்திருக்கிறோம். ஒரு தாய் மக்கள், ஒரு தாயிலிருந்தும் தந்தையிலிருந்து வந்தவர்கள். குள்ளுக்கும் மின்பணி ஆதம் வாதம் மின் துரா, நீங்கள் அனைவரும் ஆதம் வழிவந்தவர்கள். ஆதமோ மண்ணினால் படைக்கப்பட்டவர். இது சகோதரத்துவம், சர்வதேச சகோதரத்துவம். மறுபக்கம் இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே இனங்கள் இருக்கின்றன, குலங்கள் இருக்கின்றன, தேசியம் ஒன்று இருக்கிறது. அதுவும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று இஸ்லாம் அடித்துச் சொல்வதை பார்க்கிறோம். ஆண் பெண் என்ற ஒரு யதார்த்தம் இருப்பது போல இனம் என்ற ஒரு யதார்த்தம் இருக்கிறது, தேசியம் என்ற ஒரு யதார்த்தம் இருக்கிறது, குளம் கோத்திரம் என்ற ஒரு யதார்த்தம் இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் டைவர்சிட்டி. ஒரு பக்கம் யூனிட்டி, இன்னொரு பக்கம் டைவர்சிட்டி. ஒரு பக்கம் ஒற்றுமை, இன்னொரு பக்கம் வேற்றுமை. ஆனால் இஸ்லாம் சொல்வது வேற்றுமையில் ஒற்றுமை, விவிதத்வயத்துல ஏகத்வய, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. மனிதர்கள் என்ற வகையில் எல்லோரும் இன்னா ஹலக்கனாக்கும் என்ற கரும்பு உண்டா. டைவர்சிட்டி வஜஅல்நாக்கும் ஷுஊபன் வகபாயில், நாடுகள் உண்டு, இனங்கள் உண்டு, பல மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள். ஒமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த், மேலும் அல்லாஹ்வுடைய அச்சாட்சிகளிலே ஒன்றுதான் அவன் வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிறான். வஃதிலாஃப் அல்சினத்திக்கும், பல மொழிகளை அமைத்து வைத்திருக்கிறான். அல்வானிக்கும், உங்களை பல நிறங்களிலும் படைத்திருக்கிறான். இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தின் லில் ஆலமீன், உலகத்தார் அனைவருக்கும் இதிலே நிறைய அச்சாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மண்ணை, தான் பிறந்த மண்ணை, அந்த மக்கத்து பூமியை எந்த அளவு தனது தாய் நாடாக கண்டு நேசித்தார்கள் என்றால், மக்காவில் இருந்து நிர்பந்தமாக மதீனாவுக்கு புலம்பெயர வேண்டிய அந்த கட்டம் வந்த போது மக்காவை பார்த்து சொல்கிறார்கள், இன்னக ஹப்பு பிலாதில்லாஹி இலைய,
இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஊர்களிலும் எனக்கு மிக விருப்பமான ஊர் நீதான். இந்த மக்கள் என்னை வெளியேற்றாமல் இருந்திருந்தால் இந்த மண்ணிலிருந்து ஒரு அடியை கூட நான் எடுத்து மற்றொரு மண்ணுக்கு செல்ல சிந்தித்திருக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவில் இருந்து புலம்பெயர்ந்த மக்கத்து முஹாஜிர்கள் மதீனாவில் இருந்த காலமெல்லாம் தமது தாயகத்தை நினைத்து கண்ணீர் விட்டார்கள், கவலைப்பட்டார்கள். மதீனா புனித பூமி, அல் மதீனா நபவியா, மதீனத்துன் நபி, நபியுடைய நகரம், நபி கட்டி எழுப்பிய நகரம். அந்த நகரத்தில் இருந்த நிலையிலும் நபி தன்னுடைய தாயகத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார்கள். தனது பெயரை சுமந்த தான் ஸ்தாபித்த நகரம், தங்களால் உருவாக்கப்பட்ட நகரம், முஹாஜிர்கள் தாயகத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார்கள். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இந்த இரண்டு பார்வையும் இருக்கிறது. ஒரு பக்கம் சர்வதேச பார்வை, இன்னொரு பக்கம் தேசிய பார்வை. ஒரு பக்கம் இந்த இன்டர்நேஷனல் வியூ, மறுபக்கம் நேஷனல் வியூ. இந்த இரண்டும் ஒன்றாக இணைத்து நோக்கப்பட வேண்டியது என்ற கருத்தை தான் இஸ்லாம் சொல்கிறது. நாட்டு பற்று வேண்டும், இன உணர்வு வேண்டும், மொழியின் மீதும் நமக்கு ஈடுபாடு வேண்டும். ஆனால் இது வெறியாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. இன உணர்வு இன வெறியாக மாறிவிடக்கூடாது, நாட்டு பற்று நாட்டு வெறியாக மாறிவிடக்கூடாது, மொழியின் மீதான ஈடுபாடு மொழி வெறியாக மாறிவிடக்கூடாது. அதனை இஸ்லாம் ஜாஹிலியத் என்று சொல்கிறது. ஒரு உணர்வும் ஒரு பற்றும் வெறியாக மாறுகிற போது அங்கே சத்தியத்தை மக்கள் தரிசிக்க மாட்டார்கள், உண்மையை கண்டுகொள்ள மாட்டார்கள். எனவேதான் அல்லாஹ் நான் ஏலவே ஓதி காண்பித்த ஆயத்திலே சொல்கிறான், உங்களை நாங்கள் ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்திருக்கிறோம், பல இனங்களாகவும் கோத்திரங்களாகவும் சமூகங்களாகவும் ஆக்கியிருக்கிறோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒருவரை ஒருவர் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அறிமுகமாகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அடிபுடிபடுவதற்காக அல்ல, சண்டையிடுவதற்காக அல்ல, முட்டி மோதுவதற்காக அல்ல, யுத்தம் செய்வதற்காக அல்ல, ஒரு சாரார் அடுத்த சாராரை கருவறுப்பதற்காக அல்ல, ஒரு சாரார் அடுத்த சாராருடைய உரிமைகளை விழுங்குவதற்காக அல்ல, ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் அறிந்து நீங்கள் நல்லுறவை வளர்த்துக் கொள்வதற்காகவே அல்லாஹ் உங்களை பல இனங்களாகவும் பல கோத்திரங்களாகவும் தேசங்களாகவும் அமைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சமுதாயத்தின் மீது இருக்கிற வெறுப்பானது அவர்களோடு நீங்கள் நீதியாக நடந்து கொள்வதற்கு தடையாக இருக்க கூடாது. நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள், அதுவே தக்குவாவுக்கு மிக நெருக்கமான நெருக்கமான நிலையாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் மொடரேஷனை, எல்லா விஷயங்களிலும் நடுநிலையான போக்கை வலியுறுத்துகிற மார்க்கம். எப்படி இஸ்லாம் இந்த சர்வதேசத்துக்கும் தேசத்துக்கும் இடையில் அற்புதமான இணக்கத்தை காண்கிறது என்பதை பார்க்கிறோம். எப்படி வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறது என்பதை பார்க்கிறோம். முரண்பாட்டில் உடன்பாட்டை ஒருமைப்பாட்டை காண்கிறது என்பதை பார்க்கிறோம். எமது இன உணர்வு, எமது நாட்டுப்பற்று, நமது மொழி மீதான ஈடுபாடு மனிதநேயத்துக்கு முரணாக அமையக்கூடாது, சகோதரத்துவத்துக்கு அது தடையாக இருந்துவிடக்கூடாது, நீதியை நிலைநாட்டுவதற்கு அது தடையாக ஒரு தடை கல்லாக இருந்துவிடக்கூடாது. இந்த பேலன்ஸ்ட், இந்த சமநிலையை பேணுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் ஆன்மீக வெற்றியே தங்கியிருக்கிறது. எனவே இந்த ஒரு பின்புலத்தில் தான் எமது மூதாதையர்கள் உலகில் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டின் மீது பற்று கொண்டவர்களாக, அந்த நாட்டின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக, அந்த நாட்டுக்காக வாழ்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்தோனேசிய முஸ்லிம்கள் தமது நாட்டை ஆக்கிரமிக்க வந்த உள்ளாந்தருக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள். சிறிய நாட்டு முஸ்லிம்கள் தமது நாட்டை ஆக்கிரமிக்க வந்த பிரான்சியருக்கு எதிராக போராடினார்கள். எகிப்திய முஸ்லிம்கள் ஏகாதிபத்தியவாதிகளான ஆங்கிலேயருக்கு எதிராக
போர் முரசு கொட்டினார்கள். இந்திய முஸ்லிம்கள் இந்திய மக்களோடு இணைந்து இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்தார்கள், தியாகம் செய்தார்கள். ஜமாலுதீன் அஃப்கானி இஸ்லாமிய உலகம் பெற்றெடுத்த மாபெரும் ஒரு இஸ்லாமிய அறிஞர். அவர் முஸ்லிம் சமுதாயத்துடைய இஸ்லாமிய உணர்வை தூண்டினார், தேசிய உணர்வை தூண்டினார். முகமது அப்து இதனை எகிப்தில் செய்தார், அபுல் கலாம் ஆசாத் இதனை இந்தியாவில் செய்தார், அகமது தஹலான் இதனை இந்தோனேசியாவில் செய்தார். அனைவரும் நாட்டுப்பற்றை வலியுறுத்தினார்கள், சமூகப்பற்றை வலியுறுத்தினார்கள், இனப்பற்றை வலியுறுத்தினார்கள். இந்த ஒரு பின்னணியில்தான் நமது நாட்டு மூதாதையர்களும் நூற்றாண்டு நூற்றாண்டு காலமாக இந்த நாட்டுக்காக குரல் எழுப்பினார்கள், இந்த நாட்டுக்கு மிகவும் விசுவாசமானவர்களாக இருந்தார்கள். என்றும் இந்த நாட்டு வரலாற்றிலே, எமது ஆயிரம் வருடகால வரலாற்றிலே, எமது மூதாதையர்களில் எவரும் இந்த நாட்டிலே எந்த புரட்சியும் செய்யவில்லை, கிளர்ச்சியில் ஈடுபடவில்லை, இந்த நாட்டுடைய இறைமைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சவால் விட்டதில்லை, இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் அச்சுறுத்தலாக அமைந்ததில்லை. இந்த நாட்டுக்கு போர்த்துகீசர்கள் வந்தார்கள், இந்த நாட்டை ஆக்கிரமித்தார்கள், இந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டினார்கள், இந்த நாட்டை அடிமைப்படுத்தினார்கள். தொடர்ந்து உள்ளாந்தர்கள் வந்தார்கள், இந்த நாட்டை கைப்பற்றினார்கள், ஆக்கிரமித்தார்கள், இந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டினார்கள். அடுத்து ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், இந்த நாட்டை ஆக்கிரமித்தார்கள், இந்த நாட்டை தங்களது இரும்பு பிடியில் வைத்திருந்தார்கள், இந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டினார்கள். நமது மூதாதையர்களும் வந்தார்கள், இந்த நாட்டை அவர்கள் கைப்பற்றவில்லை, கைப்பற்ற முயற்சிக்கவில்லை, அது பற்றி கிஞ்சித்தும் சிந்திக்கவில்லை. மாற்றமாக இந்த நாட்டுடைய பிரதான நீரோட்டத்தில் மெயின் ஸ்ட்ரீமில் இருந்தார்கள். இந்த நாட்டுடைய பிரதான நீரோட்டத்தில் நின்று இந்த நாட்டின் பிரிக்க முடியாத அங்கமாக மாறி இந்த நாட்டுக்கு சகல துறை சார்ந்த பங்களிப்புகளையும் அன்று முதல் இன்று வரை ஓயாமல் தொய்வில்லாமல் செய்து வருகிறார்கள் என்ற உண்மையை யாராலும் மறுக்க முடியாது, எந்த இனவாதிகளாலும் மறுக்க முடியாது. அழைப்புக்குரிய சகோதரர்களே, சாட்சி சொல்கிறார் இந்த நாட்டுடைய வரலாற்று பேராசிரியை, இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே ஒரு அத்தாரிட்டியாக கருதப்படுபவர், The Muslims of Sri Lanka, 1000 years of ethnic harmony, Sri Lanka ve Muslim varu sahasreka sahajeevaneya, இலங்கை முஸ்லிம்களுடைய ஆயிரம் ஆண்டு கால சகவாழ்வு, கோஎக்ஸிஸ்டன்ஸ், எத்தினிக் ஹார்மனி, ஆயிரம் வருட கால இலங்கை முஸ்லிம்களுடைய அந்த நல்லிணக்க வாழ்வை, சகவாழ்வை ஆதாரபூர்வமாக அந்த பேராசிரியை நிரூபித்திருக்கிறார். இந்த நாடு அந்த நூலை எல்லா மொழிகளிலும் வாசிக்க வேண்டும். அனைவருக்கு முன்னால் முஸ்லிம்கள் அந்த நூலை வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். நமது மூதாதையர்கள் இந்த நாட்டுடைய அரசவையிலே ஆலோசகர்களாக இருந்தார்கள், அமைச்சர்களாக இருந்தார்கள். பூகோள அறிஞர் இந்திரிசி 1154 ஆண்டிலே எழுதிய தன்னுடைய நூலிலே சொல்கிறார், அவர் இலங்கையுடைய அரசவையிலே 16 மந்திரிகள் இருந்தார்கள், அந்த 16 மந்திரிகளை கொண்ட அரசவையிலே 4 பேர் முஸ்லிம் அமைச்சர்களாக இருந்தார்கள். 5 விஜயபாகு உடைய அரசவையிலே மீராலப்பை என்ற பிரபலமான ஒரு மந்திரி இருந்தார் என்பதை தேசிய அரும்பொருட்காட்சி சாலையின் இனத்துவ ஆய்வாளர் எம் டி ராகவன் பதிவு செய்திருக்கிறார். மறுபக்கத்திலே இராஜாங்க தூதுவர்களாக நம்மவர்கள் நமது மூதாதர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் நமது மூதாதர்களுக்கு மொழியாற்றல் இருந்தது, கடல் பயண அனுபவம் இருந்தது, சர்வதேச தொடர்பு இருந்தது, நாட்டின் மீது விசுவாசம் இருந்தது. எனவே ஆரம்ப கால மன்னர்கள் அரசர்கள் நம்மவர்களைத்தான் வெளிநாட்டு தூதுவர்களாக அனுப்பி வைத்தார்கள். கிறிஸ்துக்கு பின் 1283 ஆண்டிலே யாப்பகுவ ராஜதானியை ஆட்சி செய்து கொண்டிருந்த முதலாம் போடேகபாகு மன்னன் ஹாஜி உஸ்மான் என்ற முஸ்லிமை எகிப்து அரசவைக்கு, இலங்கைக்கும் எகிப்துக்கும் இடையிலே ராஜதந்திர உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்காகவும் வியாபார வர்த்தக உறவுகளை ஏற்படுத்துவதற்காகவும் அனுப்பி வைக்கிறார். கண்டி ராஜதானியிலே வாழ்ந்த முஸ்லிம்களுடைய வம்சாவளியை பார்த்தால் சிலருடைய வம்சாவளியிலே தானாபதி முதியான்சே என்ற அந்த வாசகமை இணைக்கப்பட்டிருக்கும். தானாபதி என்றால்
தூதுவர் என்பது பொருள், முதியான்சே என்றால் உத்தியோகஸ்தர் என்ற பொருள். நமது மூதாதையர்களுடைய பல குடும்பத்தவர்கள் இந்த பதவிகளை வகுத்திருக்கிறார்கள். மௌலா முகந்தரம் என்ற எமது ஒரு ஆரம்பகால ஒரு மூதாதை பல சந்தர்ப்பங்களிலே இந்த நாட்டுடைய ராஜாங்க தூதுவராக வெளிநாட்டுக்கு சென்று வந்திருக்கிறார். பல வெளிநாட்டு தூதுவர்கள் வந்த போது இந்த நாட்டுடைய மன்னர்கள் முஸ்லிம்களைத்தான் தங்களது சார்பிலே தங்களது ராஜாங்க பிரதிநிதிகளாக நியமித்திருக்கிறார்கள். கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் தன்னுடைய மருத்துவராக இருந்த கோபால முதலியார் என்பவரை வெளிநாட்டு தூதுவராக அனுப்பினார் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். அமைச்சராக ஆலோசகராக மாத்திரமல்ல, வெளிநாட்டு தூதுவர்களாக ராஜதந்திரிகளாக மாத்திரமல்ல, அரண்மனையுடைய சமையற்காரர்களாகவும் சமையல் அறைக்கு பொறுப்பாளர்களாகவும் முஸ்லிம்கள் அன்று நியமிக்கப்பட்டிருந்தார்கள். காரணம் ஒன்று, அவர்களுடைய நம்பிக்கை நாணயம் விசுவாசம், உணவு சமைப்பவர் விசுவாசமானவராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, முஸ்லிம்களுடைய உணவை ஆரம்பகால மன்னர்கள் விரும்பி சாப்பிட்டார்கள். எனவே அங்கே உணவுக்கு பொறுப்பாக சமையலறைக்கு பொறுப்பாக நம்மவர்கள் இருந்தார்கள். ஆரம்பகால இராணுவங்களிலே இருந்தார்கள். மிக விரிவாக பேசப்பட வேண்டிய வரலாறு சீதாவுக்கு ராஜதானியத்திலே, கோட்ட ராஜதானியத்திலே, கண்டி ராஜதானியத்திலே முஸ்லிம்கள் ராணுவ வீரர்களாக சிப்பாய்களாக இருந்தார்கள். 1810 ஆண்டிலே கண்டி ராணுவத்திலே மாத்திரம் 400 மலபாரி முஸ்லிம்கள் இருந்தார்கள். 250 சோனக முஸ்லிம் சிப்பாய்கள் இருந்தார்கள். 200 மலாய் முஸ்லிம் சிப்பாய்கள் இருந்தார்கள். அந்த காலத்தை பொறுத்தவரையிலே இந்த எண்ணிக்கை மிகப்பெரிய எண்ணிக்கை. இவற்றோடு சுதந்திர போராட்டங்களிலே நமது மூதாதையர்கள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக முழுமையான பங்களிப்பை செய்தார்கள். போர்த்துகேசருக்கு எதிராக, போர்த்துகேயருக்கு எதிராக மிக துணிச்சலாக போராடியவர்கள் முஸ்லிம்கள். கோட்ட அரசன் போர்த்துகீசரோடு போராட முடியாது என்று பின்வாங்கிய போது கண்டி அரசனோடு போய் பேச்சுவார்த்தையை நடாத்தி கண்டி அரசனை தூண்டி போர்த்துகீசருக்கு எதிராக போராடியவர்கள் முஸ்லிம்கள். ஒல்லாந்தருக்கு எதிராக முஸ்லிம்கள் போராடினார்கள். ஆங்கிலருக்கு எதிராக இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக முஸ்லிம்கள் போராடினார்கள். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்தர்ப்பம், இரண்டு இனங்களும் சுதந்திரத்தை ஆதரிக்க வேண்டும் என்பது ஆங்கிலருடைய நிபந்தனை. அந்த கட்டத்திலே முஸ்லிம் தலைவர்களாக இருந்த டி பி ஜாயா, டாக்டர் கலீல் போன்றவர்கள் என்ன சொன்னார்கள்? முதலாவதாக எங்களுக்கு சுதந்திரத்தை தாருங்கள், அதற்கு பிறகு எங்களுடைய பிரச்சனைகளை உள்நாட்டிலே நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்கிறோம். எந்த நிபந்தனையும் இல்லாமல் சுதந்திரத்துக்கு முழுமையான ஆதரவை அளித்த ஒரு சமூகமாக முஸ்லிம் சமுதாயம் அன்று எஸ்டபிள்யூஆர் பண்டார் நாயக்கா போன்றவர்களால் கூட பாராட்டப்பட்டது. இது எமது வரலாறு. போர்த்துகீசரினால் துரத்தப்பட்ட முஸ்லிம்கள் கண்டி அரசனோடு சேர்ந்து போராடி வெற்றி கொண்டதன் காரணமாக கண்டி அரசன் அவர்கள் வழங்கிய ஒத்துழைப்புக்காக கண்டி பிரதேசத்திலே அவர்களுக்கு காணிகளை கொடுத்தான், நிலங்களை கொடுத்தான். மருத்துவர்களாக இருந்தார்கள் முஸ்லிம்கள், அரசவை மருத்துவர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். இந்த நாட்டிலே யூனானி மருத்துவத்தை அறிமுகப்படுத்தினார்கள். ஆயுர்வேத மருத்துவத்துக்கு, இந்த நாட்டுடைய சுதேச மருத்துவத்துக்கு மகத்தான பங்களிப்பு செய்தார்கள். வர்த்தகத்துறையிலே முஸ்லீம்களுடைய பங்களிப்பு, பொருளாதாரத்துறையிலே முஸ்லீம்களுடைய பங்களிப்பு மற்ற பங்களிப்பு. எனவேதான் நாட்டுடைய முன்னாள் பிரதமராக இருந்த டி எஸ் சேனாநாயக்க அவர்கள் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு முஸ்லீம்கள், இந்த நாட்டுடைய பேக் போன் முஸ்லீம்கள் என்று ஒரு சந்தர்ப்பத்திலே வர்ணித்தார். அந்த அளவுக்கு இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு மகத்தான பங்களிப்பை நமது மூதாதையர்கள் செய்திருக்கிறார்கள். நமது அண்மைக்கால வரலாற்றை பாருங்கள். 30 ஆண்டு கால சாபத்துக்குரிய அந்த யுத்தத்தினால் இந்த நாட்டிலுள்ள எல்லா இனங்களும் பாதிக்கப்பட்டன. அதிலே குறிப்பிடத்தக்க அளவு பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக முஸ்லிம் சமுதாயம் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த நாட்டுடைய இனவாதத்துக்கு ஒத்துழைக்காத ஒரே காரணத்தினால், பிரிவினைக்கு ஒத்துழைக்காத ஒரே காரணத்தினால் இந்த நாட்டுடைய இறைமையும் சுதந்திரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முஸ்லீம்கள் திட உறுதி பூண்டிருந்த ஒரே காரணத்தினால் எப்படி ஓரிரு மணி நேரங்களுக்குள் நூற்றாண்டு காலமாக வாழ்ந்த தங்களது வாழ்விடங்களில் இருந்து துரத்தப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். இன்று வரை அவர்களுடைய அகதி வாழ்க்கை முடிந்ததாக இல்லை.
இந்த நாட்டுக்கு செய்த அன்னைக்கால பங்களிப்பு இது. இராணுவத்திலே எத்தனை பேர் உயிரிழந்தார்கள்? கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் எப்படி இன்சிக்கப்பட்டார்கள்? ஏராவூரில் நடந்த படுகொலை நேற்று பாருங்கள், காத்தாங்குடி பள்ளிவாசல்ல சுஜூதில் இருந்தவர்கள் சிறார்கள் வயோதிபர்கள் எப்படி சுட்டு வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள்? இதுவெல்லாம் நாம் இந்த நாட்டுக்காக செய்த தியாகங்கள், அன்னைக்கால தியாகங்கள். இவ்வளவு நிலங்களை இழந்தோம், பொருளாதார வளத்தை இழந்தோம், எத்தனை எத்தனை சேதங்களுக்கு முகம் கொடுத்தோம், நம் சமுதாயத்துடைய எத்தனை புத்திஜீவிகள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக உயிர் கொடுத்தார்கள், எம்மோடு படித்தவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், எங்களோடு இருந்தவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இவையெல்லாம் நேற்றைய வரலாறு, முந்தைய நாள் வரலாறு அல்ல. பைப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இலங்கை முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு. வரலாறு நெடுகிலும் எமது நிலைப்பாடு. அதே நிலைப்பாட்டில் தான் அன்றிருந்தோம், இன்றும் இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் இனியும் இருக்க போகிறோம். இது நமது மார்க்கம், நமக்கு கற்றுத்தந்த பண்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தொழுகைகள் தொழுது முடிந்ததன் பின்னால் இப்படி ஒரு துவாவை செய்வார்கள். எங்களது இறைவா, அனைத்தினதும் ரப்பே, இந்த முகம்மத் உனது அடியான் என்று நான் சாட்சி சொல்கிறேன், உன்னுடைய தூதர் என்றும் சாட்சி சொல்கிறேன். அதே நேரத்திலே ரப்பனா ورب كل شيء انا شهيد ان العباد كلهم اخوه எங்களது ரப்பே, அனைத்தினது ரப்பே, எல்லா மனிதர்களும் சகோதரர்கள் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன், எல்லா மனிதர்களும் சகோதரர்கள் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில போது தனது தொழுகைகளின் பின்னால் ஓதுகின்ற துவாவிலே இப்படி பிரார்த்திப்பார்கள். அதுக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் நன்றி உள்ள மனிதர்களை உருவாக்கும் மார்க்கம், நன்றி கொள்பவர்களை ஏற்றுக்கொள்ளாத மார்க்கம். படைத்த இறைவனுக்கு மனிதன் நன்றி சொல்ல வேண்டும், பெற்ற பெற்றோருக்கு நன்றி சொல்ல வேண்டும், தங்களை உருவாக்கியவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், தங்களுக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு வழங்குகிறார்களோ, ஒத்தாசை புரிகிறார்களோ, அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களிடம் இருக்கிற அடிப்படையான இருபெரும் பண்புகள், ஒன்று கிரேட்ஃபுல்லாக இருப்பது, நன்றினோடு நடந்து கொள்வது, அடுத்தது பணிவு, ஹம்பிள்னஸ். இதுதான் முஸ்லிம்களுடைய இருபெரும் முக்கியமான பண்புகள். யார் மனிதர்களுக்கு நன்றி சொல்லவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னவர்களாக இருக்க முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையிலே இந்த நாடு நன்றிக்குரிய நாடு. நாம் இந்த நாட்டுக்கு கடன்பட்டு இருக்கிறோம். யாரையும் சமாளிப்பதற்காக அல்ல, யாரையும் பிளீஸ் பண்ணுவதற்காக அல்ல, இந்த நாட்டுடைய மைந்தர்கள் என்ற காரணத்தினால், பிரஜைகள் என்ற காரணத்தினால், இந்த நாடு நமக்கு தேவையானதை தந்து உதவுகிறது என்ற காரணத்தினால் இந்த நாட்டுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாடு நமக்கென்று எத்தனை எத்தனை உரிமைகளை அளித்தந்திருக்கிறது. முஸ்லிம்களுக்கென்று 800 முஸ்லிம் பாடசாலைகள், 800 முஸ்லிம் ஸ்கூல்ஸ் இந்த நாட்டிலே. முஸ்லிம்கள் சிறுபான்மையா வாழ்கிற எந்த பூமியிலே முஸ்லிம்களுக்கென்று பிரத்யேகமான அரசாங்க பாடசாலைகள், 2500 மசிதிகள் இந்த நாட்டுக்கு வரக்கத்தை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. 500 மேற்பட்ட ஹதியாக்கள் இந்த நாட்டிலே வெற்றிகரமாக இயங்கி வருகின்றன. 150 மேற்பட்ட அரபு கலாசாலைகள் உலமாக்களை அறிஞர்களை உருவாக்கி வருகின்றன. இந்த நாட்டுடைய வெகுசன தொடர்பு சாதனங்கள், SLBC உட்பட, ரூபவாகினி உட்பட, அனைத்து பிரிண்ட் எலக்ட்ரானிக் மீடியா இந்த நாட்டிலே எமது தனித்துவத்தை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, ஜீனை எடுத்துச் சொல்வதற்கு முழு சுதந்திரத்தை தந்திருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் கூட நேரடியாக இந்த ஒரு ஹுதுபாவுக்காக SLBC-உடைய முஸ்லிம் சர்வீஸ் இங்கு வருகை தந்திருக்கிறது. இதனை எல்லாம் பெரிய சாதனை என்று நாம் சொல்லவில்லை. இந்த நாடு நமக்கு தந்திருக்கிற வாய்ப்புகள், பல நாடுகளில் கிடைக்காத வாய்ப்புகள். முஸ்லிம்கள் பல கோடி வாழ்கிற சில நாடுகளிலே 10 கூட முஸ்லிம் நிகழ்ச்சிக்கு வழங்கப்படுவதில்லை. இது ஒரு கசப்பான உண்மை. அரபு மொழி பாடசாலையில் முதலாம் வகுப்பு முதல் MA வரைக்கும், பட்டப்பின் பரீட்சை, பட்டப்பின் படிப்பு வரைக்கும் ஒரு பாடமாக போதிக்கப்படுகிறது. இஸ்லாமிக் ஸ்டடீஸிலே டிகிரி செய்யலாம், MA MPhil செய்யலாம். பல அரபு நாடுகளில் கூட
ஃபர்ஸ்ட் டிகிரி வரைக்கும் தான் இஸ்லாமிக் ஸ்டடீஸ். அதுக்கு பிறகு மேற்குலக நாடுகளுக்கு தான் போஸ்ட் கிராஜுவேட்டுக்காக போகும் இஸ்லாமிக் ஸ்டடீஸ். அந்த ஒரு நிலை காணப்படுகிறது சில பெரிய அரபு நாடுகளை தவிர. இந்த நாட்டிலே தேராதனி பல்கலைக்கழகத்திலே மிக பழைய டிபார்ட்மெண்ட் அரபிக் அண்ட் இஸ்லாமிக் சிவிலைசேஷன் டிபார்ட்மெண்ட். 1941 அரபு மொழிக்கும் இஸ்லாமிய கற்கைதெறிக்குமான டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டது. அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே நாம் அனைத்தையும் பெற்றிருக்கிறோம். முஸ்லிம் தனியார் சட்டம், முஸ்லிம் பர்சனல் லோ, விவாகரத்து சட்டம், பாலசுரிமை சட்டம் உட்பட முஸ்லிம் தனியார் சட்டம், வக்ஃபு சட்டம் 200 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே அமுலே இருக்கிறது. அதற்கு தனியான ஒழுங்குகள் இந்த நாட்டிலே இருப்பதை பார்க்கிறோம். முஸ்லிம் பண்பாட்டு அலுவலர்களுக்கென்று தனியான திணைக்களம் இருப்பதை பார்க்கிறோம். விடுமுறைகள் ரமலான் விடுமுறை, இத்தாவுக்கு விடுமுறை, ஜும்மா நேரத்துக்கு விடுமுறை, ரமலான் காலத்திலே நோன்புக்கு விடுமுறை, எத்தனை எத்தனை விடுமுறைகளை நமக்காக நமது மார்க்க அனுஷ்டானங்களை சிறப்பாக வெற்றிகரமாக நாம் நிறைவேற்றுவதற்காக இந்த நாடு வந்திருக்கிறது. எனவே இவற்றுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம், இருந்தோம், இருக்கிறோம், இனியும் இருப்போம். அடுத்த மனிதர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிற மார்க்கம் இஸ்லாம். அந்த வகையிலும் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதார் என்ற பாகுபாடு இல்லாமல் சூரத்துல் மும்தஹினாவுடைய அந்த ஆயத்துகள் சொல்வது போல, உங்களோடு போராடாத, உங்களுடைய வாழ்விடங்களிலிருந்து உங்களை வெளியேற்றாத, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை, உபகாரம் செய்வதை, அவர்களோடு நீதியாக நியாயமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை, செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. இறை மறுக்கக்கூடிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டு அல்லாஹ்வுடைய பேரருளினால் பயங்கரமான ஒரு யுத்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து சமாதானத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பம் இது. இப்போது நமக்கு தேவை நல்லிணக்கம், சகவாழ்வு. இந்த நாட்டிலே வாழ்கிற சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம்கள் அனைவரும் ஒருதாய் மக்களாக இணைந்து, இலங்கையர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள் என்ற உணர்வோடு இந்த நாட்டை கட்டி எழுப்புகிற மிகப்பெரிய சவால்தான் அரசாங்கத்துக்கு முன்னால் இருக்கிறது, இந்த நாட்டிலே வாழ்கிற எல்லா சமூகங்களுக்கு முன்னாலும் இருக்கிறது. அந்த கோர யுத்தம் இவ்வளவு பயங்கரமாக நம் அனைவரையும் பாதித்தது, நமது நாட்டை பாதித்தது, நம் அனைவரையும் அளித்தது நினைத்து பார்க்க வேண்டும். யுத்தம் முடிவடைந்திருக்கிறது, ஆனால் துரதிருஷ்டவசமாக மனக்கசப்பு இருக்கிறது. பகமை இல்லாமல் இல்லை, வெறுப்புணர்வு இல்லாமல் இல்லை, சந்தேகம் தொடர்கிறது. எனவே இன்றைய தேவை சந்தேகம் நீக்கப்பட வேண்டும், பகமை போக்கப்பட வேண்டும், நல்லுறவு கட்டியெழுப்பப்பட வேண்டும், அனைவருடைய உள்ளத்திலும் நம்பிக்கை பிறக்க வேண்டும். எனவே இலங்கை முஸ்லிம்களாகிய இந்த நாட்டுடைய மைந்தர்களாகிய நாங்கள் சொல்கிறோம், இஸ்லாத்துடைய பின்புலத்திலே இன்று முதலாவதாக நமக்கு தேவை தாருஃப், பரஸ்பர அறிமுகம். ஒவ்வொரு இனமும் அடுத்த இனத்தை அறிய வேண்டும், பரஸ்பர அறிமுகம். இரண்டாவதாக தஃபாஹும், பரஸ்பர புரிந்துணர்வு, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஒவ்வொரு சமூகமும் அடுத்த சமூகத்தோடு பரஸ்பர புரிந்துணர்வை வளர்க்க வேண்டும். மூன்றாவதாக தசாமு, பரஸ்பர சகிப்புத்தன்மை, மியூச்சுவல் டாலரன்ஸ், இது வளர்க்கப்பட வேண்டும். அடுத்ததாக தஹாவுன், மியூச்சுவல் கோபரேஷன், ஒத்துழைக்கும், உடன்படும் விடயங்களில் பரஸ்பரம் ஒத்துழைக்கிற தன்மை உருவாக்கப்பட வேண்டும். எத்தனையோ விடயங்களிலே உடன்பாடு இருக்கிறது, உடன்படும் விடயங்களிலே பரஸ்பரம் ஒத்துழைக்கிற நிலை உருவாக்கப்பட வேண்டும். அனைத்துக்கும் மேலாக அனைவர்களுக்கும் உள்ள உரிமைகள் நிறைவாக வழங்கப்பட வேண்டும். அந்த பாதையில் தான் நமது நாடு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த நாட்டுக்கு வலுவூட்டுகின்ற, பலமூட்டுகின்ற மிகப்பெரிய கடப்பாடுடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே திட்டமிட்டு தேசிய ஒற்றுமையை, ஜாதிக சமகிய, இதனை கட்டியெழுப்புகிற மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எங்களது இறைவன், எங்களது இறைவன் மாத்திரமல்ல ரப்பும் நாஸ், எல்லோருடைய ரப்பு, இலாஹும் நாஸ், எல்லோருடைய இலாஹ், மலிக்கும் நாஸ், எல்லோருடைய அரசன், அவன் எல்லோருக்கும் அன்பு காட்டுபவன், அவன் ரஹ்மான். முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், அனைவரையும் அரவணைக்குமாறு சொல்கிற மார்க்கம் இஸ்லாம்.
எனவே அந்த வகையிலே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டு மக்களுக்கும் சரி நமது முஸ்லிம் சமூகத்துக்கும் சரி சர்வதேச சமூகத்துக்கும் சரி நாம் உரத்து சொல்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு உதவி செய்யுங்கள், தயவு செய்து எமது நாட்டுக்கு உபத்திரவம் செய்யாதீர்கள். இது ஒரு சிறிய நாடு. உலகிலே எத்தனையோ சண்டாளர்கள், அநியாயக்காரர்கள் ஆண்டாண்டு காலமாக அநியாயங்களை கட்டவிழ்த்து அப்பாவிகளை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தட்டி கேட்பதற்கு சர்வதேச சமூகம் இல்லை. அன்று இலங்கை முஸ்லிம்கள் காத்தாங்குடியிலும் ஏறாவூரிலும் படுகொலை செய்யப்பட்ட போது மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து ஓரிரு மணி நேரங்களில் துரத்தி அடிக்கப்பட்ட போது சர்வதேச சமுதாயம் என்ன செய்தது? இதுவரை என்ன செய்திருக்கிறது? 20 ஆண்டுகளை எட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறது நமது சமுதாயத்துடைய அகதி வாழ்க்கை. பைப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எல்லா நாடுகளுக்கும் நாம் செல்கிற செய்தி, இந்த நாட்டை பிரதித்துவப்படுத்தி சொல்கிற செய்தி, இந்த நாட்டிலே இருக்கிற இனங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பங்களிப்பு செய்யுங்கள். இன்னும் இன்னும் எங்களை துருவப்படுத்துகின்ற வேலையை செய்யாதீர்கள். ஏற்கனவே மனக்கசப்பு, வெறுப்பு, நம்பிக்கையினம், சந்தேகம் நிலவுகிற போது இன்னும் இன்னும் தெரியும் நெருப்பிலே எண்ணெய் வார்க்கிற வேலை செய்யாமல் முழு சர்வதேசமும் இந்த நாட்டிலே இந்த அழகான தீவிலே சமாதானம் மலர்ந்திருக்கிற இந்த வேளையிலே இந்த நாடு முன்னேற்ற பாதையில் வீறுநடை போடுவதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதுதான் எமது மிக பணிவான வேண்டுகோள். நம் அனைவருக்கும் தேவை சமாதானம், இஸ்லாம் சமாதானத்தின் மார்க்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் சமாதானம், அனைவருக்கும் சாந்தி. இஸ்லாம் என்ற சொல்லே சாந்தி, சமாதானம், பீஸ் என்ற அந்த சொல்லிருந்து பிறந்ததுதான். எனவே நாம் சமாதான தூதுவர்கள், சமாதான தூதுவர்களாக அன்றிருந்தோம், இன்றிருக்கிறோம், இனியும் இருப்போம். எனவே அந்த வகையில் இன்று உலகத்துக்கு யுத்தம் போதும், முதலாம் உலகமாக யுத்தம் போதும், இரண்டாம் உலகமாக யுத்தம் போதும், இனியொரு யுத்தம் இந்த உலகத்துக்கு தேவையில்லை, எந்த நாட்டுக்கும் தேவையில்லை. இந்த நாட்டின் மீதும் ஆக்கிரமிப்பு வேண்டாம், மேலாதிக்கம் வேண்டாம். அனைவருடைய உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும், சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் மனிதர்களை சுதந்திரமானவர்களாக படைத்தான், எப்போது நீங்கள் அவர்களை அடிமைப்படுத்தினீர்கள்? யாரையும் எவரும் அடிமைப்படுத்தக்கூடாது, அடிமைப்படுத்துவதை அனுமதிக்க கூடாது. அப்துல் முதுரு மாத்தும் யௌமல் கயாமா. இஸ்லாம் அநீதிக்கு எதிரான மார்க்கம், அராஜகத்துக்கு எதிரான மார்க்கம், அட்டூழியத்துக்கு எதிரான மார்க்கம். எனவே யார் எந்த வடிவில் அநீதியில் ஈடுபட்டாலும் அதை தட்டி கேட்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அனைவரையும் சமாதானத்தின் வழிக்கு கொண்டு வருகின்ற மிகப்பெரிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நாட்டை, நமது பூமியை, நமது இந்த மண்ணை, தாய் நாட்டை எல்லா வகையான கேடுகள், கெடுதிகள், தீங்குகள், ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து அனுப்புவானாக. அனைத்து வகையான அழுத்தங்கள், நெருக்கடிகள் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நாட்டை பாதுகாத்து அனுப்புவானாக. எல்லா வகையான பிரச்சனைகளில் இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டை பாதுகாத்து அனுப்புவானாக. இந்த நாட்டிலே வாழ்கிற இனங்கள், சமூகங்கள் மத்தியிலே அல்லாஹ் ஒற்றுமையை மேலும் பலப்படுத்துவானாக, புரிந்துணர்வை வளர்ப்பானாக, பரஸ்பர ஒத்துழைப்பை வழங்குகின்ற சமூகங்களாக இந்த சமூகங்களை ஆக்கி அருள்புரிவானாக. இந்த நாட்டுக்கு ஹிதாயத்துடைய வழியை சொல்பவர்களாக, முஸ்லிம்களாக எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்புரிவானாக. இந்த நாட்டுடைய சமாதான தூதுவர்களாக எங்களை ஆக்கி அருள்புரிவானாக. ஈமான் கொண்ட உள்ளங்களை அல்லாஹ் அனைத்து வகையான தீங்கிலிருந்தும் பாதுகாத்து அல்புரிவானாக. இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற காலத்திலே நமக்கு அல்லாஹ் நிம்மதியை, அமைதியை, சந்தோஷத்தை தருவது போலவே நிலையான, நிரந்தரமான நமது மறுமை வாழ்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுபீட்சமிக்கதாக ஆக்கி அல்புரிவானாக. வாஹ் தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.